எத்தியில வந்து திருநீர் இடுவது சாலச் சிறந்ததுன்னு சொன்னீங்க சார். எனக்கு ஒரு சந்தேகம், திருநீர் மட்டும்தான் இடுறது வந்து நல்லதா, இல்ல சந்தனமோ இல்ல குங்குமமோ வேற ஏதாவது இடுவது கூட நல்லா இருக்குமா? இது நல்ல கேள்வி. திருநீரை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே வந்து மக்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அதை விட பெரிய விஷயத்தை யாரும் சொல்லியிருக்க முடியாது. ஒரு மனிதன் இறந்து போகிறான், இந்துவாக பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புதைக்கப்படணும் இல்லை எரிக்கப்படணும். எரித்தா வந்து அந்த அஸ்தியை வந்து தண்ணியில் கலப்பாங்க, ஏதாவது புண்ணிய நதியில் இல்லை அந்த கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை போன்ற இடங்களில். அப்போது ஒவ்வொரு முறையும் திருநீர் வைக்கும்போதும் இந்த உடம்பானது மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய உடம்பு தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பதற்காகவும், நீரோடு நீராக போகக்கூடிய உடம்பு தான் இந்த உடம்பு அப்படின்றதுக்காக தான் இந்த திருநீர் வைக்கப்படுகின்றது. எவனுக்கு ஒருவனுக்கு தனக்கு சாவு நிச்சயன்ற ஒரு எண்ணம் திருநீர் வைக்கும்போது வருதோ அவன் தவறும் பண்ண மாட்டான், தப்பும் பண்ண மாட்டான். தவறு தப்பு பண்ணுற மனிதனும் ஒரு டைமில் இந்த எண்ணத்தோடு இருக்கும்போது அந்த தவறுகளும் கம்மியாகிடும், தப்பும் கம்மியாகி ஒரு நாள் வந்து ஒரு அப்சல்யூட் நிலைக்கு வந்துடுவாங்க. இது பரிசுத்தமான உண்மை, நான் அப்படி தான் மாறியிருக்கேன். நம்பர் ரெண்டு, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா குங்குமம் வைக்கலாமா சந்தனம் வைக்கலாமானா, சந்தனம் வைக்கலாம், பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆண்கள் வந்து இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு சந்தனம்ன்றது நாட் அட்வைசபிள் ஃபார் சம் ரீசன். குங்குமம் வந்து ஆண்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 அடி தள்ளி தான் நம்ம நிற்கணும். அது ஒரு சிறந்த பழக்கம் நான் சொல்ல மாட்டேன். அது குங்குமத்தோட சைஸ் பெருசாக பெருசாக அவங்களோட குணாதிசயம் பார்த்திங்கன்னா மாறுபடும், வேறுபடும் மற்ற மனிதர்களிருந்து. ஸோ நீங்கள் குங்குமமும் சந்தனமும் ஆண்கள் அவாய்ட் பண்ணுறது சால சிறந்தது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தனம் ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்ரீச்சூரணம் ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான குங்குமம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ரீசக்கரம் அந்த பிந்துவில் போட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் அந்த அர்ச்சனை பண்ணி கொடுக்குற குங்குமம் பார்த்திங்கன்னா, பிந்து என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்த ஐக்கிய சுரபம் தான் பிந்து. அப்போ குங்குமம்ன்றது மஞ்சளும் சாம்பலும், சாம்பல்னால் கிளிஞ்சல்லேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பலும் சேர்ந்து பண்ணுறது தான் சுத்தமான குங்குமம். மஞ்சள்லாம் சக்தி, சாம்பல்லாம் சிவன், சிவசக்தி ஐக்கிய சுரபம் தான் குங்குமம். ஆணும் பெண்ணும் ஒன்ற ஒரு எண்ணத்தை வந்து பெண்ணுக்கு விதைக்கக்கூடியது தான் குங்குமம். ஸோ குங்குமம் வந்து பெண்கள் நிச்சயமாக வைக்கலாம், ஸ்ரீச்சூரணம் வைக்கலாம். ஆண்களும் வந்து ஸ்ரீச்சூரணம் விட்டு அதாவது நாமம் போடுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த திருநெல் இந்த கோயில்பட்டி வட்டாரத்தில் நாயக்கமார் மக்களும் அதே போல் பிராமணரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புளும் கோயம்புத்தூரில் செட் ஆஃப் பீப்புளும் இதை பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லது. பட் எண்ட் ஆஃப் த டே பால் நெற்றி யாருக்குமே நல்லதில்லை. ஒரு விதவையாக இருந்தால் கூட அவங்களும் வந்து குங்குமம் வைக்கிறது, என்னை பொறுத்திருக்க குங்குமம் விபூதியும் வைக்கிறது நல்லது என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. சார், செந்தூரம் மற்றும் பச்சை கலரில் இப்போ ஒன்று வைக்கிறாங்க இல்லைங்களா, அது ரெண்டும் பற்றி சார்? சரி, இந்த பச்சை கலர் வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். பச்சை என்பது வந்து குபேரனுக்கு ஆனது, பச்சை வச்சா பணத்தை இருக்கக்கூடியதுன்றது யாரோ ஒரு 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 விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த பட்டணத்தில் பூதம் பூதம் போல் இந்த விஷயம் வந்து எல்லா மக்களால் நம்பப்படுது. நீங்கள் எப்போது பச்சையை வைக்கிறீங்களோ அப்போ இல்லை உங்கள்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக வைக்கிறீங்க, பணத்தை ஈர்க்க பச்சையை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்கேர்சிட்டி மைண்ட், பற்றாக்குறை மனநிலை உள்ள ஒரு மனிதனாக தான் நான் உங்களை நான் பார்ப்பேன். இந்த பிரபஞ்சம் பார்க்கும், அப்போ பணம் உங்களுக்கு வரவே வராது. அப்போ தயவுசெய்து பணம் பெரிய அளவில் வரணும்னு சொன்னால் நம்மகிட்ட இல்லைன்ற ஒரு விஷயத்தை யாருக்கும் எக்ஸிபிட் பண்ணாதீங்க, யாருக்கும் காண்பிக்காதீங்க. இருக்குன்ற ஒரு விஷயத்தோடு நீங்கள் நம்பி நீங்கள் வாழ்ந்தால் தான் நிறைய கொடுக்கப்படும், நிறைய கொடுக்கப்படும் தான் நிறைய பெறப்படும். ஸோ இதை செய்து பச்சையும் இந்த கருப்புலாம் வந்து நெத்திக்கான வந்து விஷயம் அல்ல, அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. செந்தூரம் சார், செந்தூரம் வந்து பொதுவாக வந்து அது அது வாஸ்து ரீதியாக யாரெல்லாம் செந்தூரம் வச்சுருக்காங்களோ, செந்தூரம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க வாஸ்து ரீதியாக அவங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு என்னால் சொல்ல முடியும், அது எங்களுடைய வகுப்புக்குரிய ஒரு விஷயம். ஸோ டெஃபினட்டாக செந்தூரம் வைக்கிறதும் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வீட்டுக்குள்ளே வைத்திருக்கவங்க மட்டும்தான் செந்தூரம் வைப்பாங்க, எல்லாரும் செந்தூரம் வைக்க மாட்டாங்க. கேட்க கேட்க தெவிட்டாத அற்புதமான பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார்.